Hi friends, நண்டு கிரேவி செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க எண்ணெயை ஊத்தி வச்சிருக்கேன், சூடாயிருச்சு. அடுத்து கடுகு போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம், கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் பொரிஞ்சாச்சு, தக்காளி கூட சேர்த்துக்கலாம். வாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி செய்வோம் நண்டு கிரேவி அப்படின்ட்டு. தக்காளி வணங்கியாச்சு, இதுக்குள்ள நண்டை சேர்த்துருவோம். சேர்த்தியாச்சு, கொஞ்ச நேரம் அப்படியே எண்ணெயில் கலறி விடுவோம். பாருங்கள் தேவையான அளவு மசாலா இதில் சேர்த்து அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். அப்படியே இதில் கொஞ்சம் கறி மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி மேக்ஸிமம் வந்து இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், சூப்பராக இருக்கும். பாருங்கள் போட்டாச்சு, பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு, கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி ரெடி ஆயிருச்சு. அப்படியே கொத்தமல்லி இலையை தூவிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்டு கிரேவி ரெடி. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது. சும்மா பார்க்கும்போதே சூப்பராக சாப்பிடணும் போல் தோணுது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு நண்டு கிரேவி நான் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.